அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. உயர்நீதிமன்றத்தில் நடந்த பல வழக்குகளை விவரமாக சொல்லி என்னுடைய செல்வம் பழனிசாமிங்கிற இந்த சேனலில் கேஸ் அண்டு ஜட்ஜிமெண்ட்டுங்கிற பிளேலிஸ்டில் வீடியோ வெளியிட்டுக்கிட்டு வர்றேன். அந்த வகையில் வழக்கறிஞர்கள் தங்களோட கட்சிக்காரை ஜெயிக்கணுங்கிறதுக்காக கோர்ட்டில் எப்படி எப்படியெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க அப்படிங்கிறது உதாரணமாக ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நாட்டில் நடக்கிற தவறுகளுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் பொறுப்பேற்றுக்கிறதே இல்லை. இதுக்கு அவங்க தான் காரணம், இதுக்கு அவன்தான் காரணம், இதுக்கு அதுதான் காரணம்னு எதையாவது சொல்லி நடந்த தவறுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறத அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. அது ஒருத்தருடைய உயிர் சம்பந்தப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. கடந்த 4 வருஷத்துக்கு முன்னால் திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி போகிற 4 வழிச்சாலையில் நடந்து போய்கிட்டு இருந்த வயதான பெண்மணி மேலே டோல்கேட்டு நிறுவனம் சார்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய இரும்பு போர்டு விழுந்து அந்த அம்மா அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் அதுக்கான இழப்பீட்டை கேட்டு சம்பந்தப்பட்ட டோல்கேட் நிறுவனத்து மேலே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அந்த வழக்கில் விபத்து நடந்ததுக்கான காரணம் இதுதான்னு டோல்கேட் நிறுவனம் சொன்னதையும் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் வழங்கின தீர்ப்பையும் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். பிச்சைங்கிறவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருடைய மனைவி பெயர் பொன்னம்மாள். அந்த அம்மாவுக்கு 59 வயசாகுது. அந்த அம்மா கடந்த 15/7/2018 அன்னைக்கு மதியம் 12 மணி அளவில் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பொன்னம்பலப்பட்டி கிராமத்தோட பக்கத்தில் இருக்கிற டோல்கேட் வழியாக நடந்து போயிருக்காங்க. அந்த ரோட்டில் டோல்கேட் நிறுவனம் சார்பாக வச்சிருந்த பெரிய இரும்பு போர்டு திடீர்னு அந்த அம்மா மேலேயே விழுந்திருக்கு. சம்பவம் நடந்த இடத்துலையே அந்த அம்மா இறந்துட்டாங்க. இது சம்பந்தமாக வையம்பட்டி காவல் நிலையத்தில் இருந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. தன்னுடைய மனைவி பொன்னம்மாள் இறந்ததுக்கு டோல்கேட் சார்பாக வச்சுருந்த அந்த போர்டு தான் காரணம். அதனால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தனக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு, அதுக்கு நீங்கள் உத்தரவிடணும்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிச்சை வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு கணம் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு பொன்னம்மாள் நடந்து போகும்போது பயங்கரமாக காற்று வீசியிருக்கு. அதனால தான் அந்த இரும்பு போர்டு அந்த அம்மா மேலே விழுந்திருக்கு. இது தற்செயலாக நடந்த விபத்து தான், யாரும் வேணும்னு செய்யலை. இந்த தற்செயலான விபத்தினால தான் மனுதாரருடைய மனைவி இறந்துருக்கிறாங்க. அதனால் இதை கடவுளின் செயலாக கருதி இந்த வழக்கில் இருந்து நெடுஞ்சாலைத்துறையை விடுவிக்கணும்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆஜரான வக்கீல் வாதாடியிருக்கிறாரு. 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு டோல்கேட் இரும்பு போர்டு விழுந்ததால் படுகாயம் அடைஞ்சி இறந்து போன மனுதாரருடைய மனைவிக்கு இழப்பீடு வழங்குகிற பொறுப்பு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த விபத்து கடவுள் செயலால் நடந்திருக்குன்னு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சொன்னதை நீதிமன்றத்தால் ஏற்க முடியாது. மிகப்பெரிய இரும்பு போர்டு விழுந்து மனுதாரருடைய மனைவி இறந்திருக்கிறாங்க. அந்த போர்டு எப்படி விழுந்தது, எதனால் விழுந்தது அப்படின்னு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட இந்த கோர்ட் விரும்பலை. அந்த போர்டு சரியாக நட்டு வைக்காமல் இருந்ததாலையும் விழுந்திருக்கலாம். அதனால் அந்த விபத்துக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை ஆணையம்தான் ஏற்றுக்கணும். அதனால் நெடுஞ்சாலைத்துறையோட கோரிக்கையை இந்த கோர்ட்டு நிராகரிக்குது. மனுதாரருடைய மனைவி பொன்னம்மாள் கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க.
தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு இழப்பீடா 5 லட்சம் ரூபாயை மட்டும்தான் அவருடைய கணவரான மனுதாரர் கேட்டிருக்காரு. இது நியாயமாக அவருக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு தான். அதனால் இன்னும் 8 வாரத்துக்குள்ளே மனுதாரருக்கு 5 லட்சம் ரூபாயை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வழங்கணும். அந்த காலகட்டத்துக்குள்ளே கொடுக்கலன்னா அந்த பணத்தை 6% வட்டியோட வழங்கணும்னு கணம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கோட தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.